வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம 80% பெண்களுக்கு தங்களோட லைஃப் டைம்ல எப்பயாவது ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படின்ற பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து கேன்சர் கட்டியா இல்லையா, அது சாதாரண கட்டியா, ஃபைப்ராய்டு கட்டிகள் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம், அதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டியை ரிமூவ் பண்ணாமல் விட்டால் அதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசை பகுதியான மயோமெட்ரியமில் ஏற்படக்கூடிய கேன்சர் அல்லாத கட்டியை தான் நம்ம ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து தசை பகுதியில் ஏற்பட்டாலும் கூட அது மேல் நோக்கி வெளியில் வளர முடியும், அதாவது கர்ப்பப்பையோட வெளிப்பகுதிக்கும் போக முடியும், கர்ப்பப்பையோட உள்பகுதியை நோக்கியும் வளர முடியும். ஸோ கர்ப்பப்பையில் பார்த்தோம்னா யூஸ்வலாக 3 layers இருக்கு. ஸோ வெளிப்பகுதியை நம்ம சீரோசல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நடுப்பகுதியை வந்து அதாவது தசை பகுதியை நம்ம மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், உள்பகுதியை வந்து நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த தசை பகுதியில், அதாவது நடுப்பகுதியான தசை பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளானது வெளியில வளர்ந்து சீரோசல் லேயர்லையும் போகலாம், இல்லைனா உள் நோக்கி வளர்ந்து எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ளேயும் என்றாகலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த உள்நோக்கி வளரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸும் அந்த தசை பகுதியிலே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸும் இந்த 2 types ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ்னால தான் பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுது. வெளிநோக்கி சீரோசல் லேயரில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது கிடையாது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தால் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஏற்படலாம், அதாவது இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஏற்படுவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஜெனட்டிக்காக ஒரு சிலருக்கு பரம்பரை வழியாக ஏற்படலாம். ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா இவங்க அம்மாவுக்கு ஃபைப்ராய்டு இருந்திருக்கும், இல்லை சிஸ்டருக்கு ஃபைப்ராய்டு இருந்திருக்கும், இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டு ஏற்படலாம். அது மாதிரி வந்து சிறு வயதிலேயே வந்துட்டு பூப்படைகிறவங்க, அதாவது சின்ன வயசுலேயே வந்து மெனார்கி அட்டைன் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை அதிகமாக வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 30-40 வயதுக்குள்ளவங்களுக்கு தான் இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படுவதாக ஆய்வுகள் போகுது. அது மாதிரி உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் கூட ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஃபைப்ராய்டுனால எந்த பிரச்சனையுமே ஏற்படாது, இதை வந்து நம்ம ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க வந்துட்டு வேற ஏதோ காரணத்துக்காக ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனில் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது சின்ன சைஸாக இருக்கிற பட்சத்தில் இதுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபைப்ராய்ட் சிம்டமேட்டிக்காக இருக்கிற ஃபைப்ராய்டு, அதாவது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் இருக்கும், கட்டி கட்டியாக ப்ளீடிங் போகும், அடிவயிறு வலினால அவங்களால அவங்க யூஸ்வலாக பண்ணுற வேலையை செய்ய முடியாது. குதிரைப்போக்கு வந்துட்டு 3-5 நாட்களுக்குள்ளே நிற்காமல் 7-10 நாட்கள் வரைக்கும் கூட சில குதிரைப்போக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி பீரியட்ஸ் இல்லாத சமயத்துலையும் இவங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மென்சஸ் சம்மந்தமான பல பிரச்சனைகள் ஃபைப்ராய்டினால ஏற்படலாம். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஃபைப்ராய்ட்ஸில் வந்துட்டு இந்த பெயின் மட்டும் இல்லாமல் சில ப்ரெஷர் சிம்டம்ஸும் ஏற்படலாம். ப்ரெஷர்னா என்ன, கர்ப்பப்பையில் தான் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏற்படுது. ஸோ முன்னாடி இருக்கிற யூரினரி பிளாடர், அதாவது யூரின் போகிற பையில் வந்துட்டு ப்ரெஷர் ஏற்படுத்தலாம், இல்லை பின்னாடி இருக்கிற மோஷன் போகிற இடத்துல ப்ரெஷர் ஏற்படுத்தலாம். ஸோ இதனால இவங்களுக்கு பிளாடர் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பவல் சிம்டம்ஸ், அதாவது மோஷன் போகிறதுல சிக்கல், இல்லை கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கிறது, இல்லை யூரினே போக முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஒரு சிலருக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுது வயிறு பெரிதாக தெரியலாம். அது மாதிரி ஒரு சில ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது உள்நோக்கி வளரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ், இல்லைனா வந்து அந்த தசை பகுதியில் இருக்கக்கூடிய இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து 4 centimeters விட அதிகமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளும் வரலாம். அது மாதிரி உள்நோக்கி வளரக்கூடிய இந்த சப்மியூகஸ் ஃபைப்ராய்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபைப்ராய்ட்னால வந்து அடிக்கடி கருக்கலைகள், அதாவது அபார்ஷன்ஸ் ரெக்கரண்ட்டாக வர்றது கூட இதனால ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபைப்ராய்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். இந்த ஃபைப்ராய்ட்ஸை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், நான் மேலே சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்க
இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் பெல்விக் எக்ஸாமினேஷன் மூலமாக உங்கள் கர்ப்பப்பையோட சைஸ் பெருசாக இருக்கிறது மூலமாக உங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ ஒரு ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல் சோனோ ஹிஸ்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் இருக்குது. இதில் வந்து சலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிடை வந்து கர்ப்பப்பையோட கேவிட்டிக்குள்ளே நம்ம செலுத்தும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாகவும் உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்குது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியும். அடுத்தது ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லைன்னா சிடி ஸ்கேன் இந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் தேவைப்படலாம். இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது? எல்லா ஃபைப்ராய்ட்ஸுமே கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் பண்ணணுமா? அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த ஃபைப்ராய்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக போகுது அப்படின்னா வந்து ஆன்டி ஃபிப்ரினோலைட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய ப்ளீடிங் அதிகமாக போகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணுற டைமில் ஃபைப்ராய்ட்ஸ்னால பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சில கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரியான ஹார்மோனல் பில்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இந்த ஹார்மோனல் பில்ஸ் அவங்க எடுத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபைப்ராய்டால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு சர்ஜரி இல்லாமல் இன்ட்ராயூட்ரைன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸிங் டிவைஸ் வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது மூலமாக அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டிவைஸ் வந்து நம்ம 5 இயர்ஸ் தான் உள்ளே போட்டு முடியும். 5 இயர்ஸ் கழித்து இந்த டிவைஸை எடுத்து இன்னொரு டிவைஸ் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு சர்ஜரி இல்லாமல் ஒரு மாற்று வழியாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் எதுவும் இல்லை. அடுத்தது ஒரு சிலருக்கு ஜிஎன்ஆர்எச் அகனிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு ஹார்மோன் லெவல்ஸை, பாடியில் இருக்க ஹார்மோன் லெவல்ஸை ரொம்பவே கம்மி பண்ணுறதுனால டைமிங்க்கு அவங்களுக்கு ஃபைப்ராய்டால் ஏற்படக்கூடிய ப்ளீடிங், ப்ரெஷர் சிம்டம்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது இந்த எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம சர்ஜரிக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம், பட் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க சர்ஜரிக்கு இப்போ ஃபிட்டாக இல்லை அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நம்ம சர்ஜரி போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம் அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அப்படின்ற போது அந்த டைமில் அவங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ பட் இந்த இன்ஜெக்ஷன்ஸை வந்துட்டு ஒன்ஸ் இன் அ மந்தோ இல்லை ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸோ தான் எடுக்க முடியும். அது மாதிரி 6 மந்த்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கு வந்து எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ டைமிங்க்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சர்ஜரி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி சர்ஜரி இருக்குது? மயோமெக்டமின்னு சொல்லக்கூடிய சர்ஜரி இருக்குது, இல்லைனா ஹிஸ்டரெக்டமி இருக்குது. ஸோ மயோமெக்டமி அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை மட்டும் அகற்றுவதற்கு பேர் வந்து மயோமெக்டமி. இது எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை இல்லாமல் இருக்காங்க, குழந்தை இன்மை பிரச்சனைக்காக வராங்க, அவங்களுக்கு ஒரு சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு அதாவது கர்ப்பப்பையோட கேவிட்டியில் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஃபைப்ராய்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூட்ரஸை நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுத்தது வந்துட்டு கர்ப்பப்பையை அகற்றிக்கொள்ள விருப்பம் இல்லாதவங்களுக்கும் நம்ம மயோமெக்டமி மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணலாம். ஹிஸ்டரெக்டமி அப்படின்றது வந்து அந்த கட்டிகளோடு சேர்ந்து கர்ப்பப்பையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹிஸ்டரெக்டமி. ஸோ கர்ப்பப்பை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பல கட்டிகள் நிறையா இருக்குது, அவங்க ஆல்ரெடி ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கர்ப்பப்பையை முழுசாக எடுக்கிற ஹிஸ்டரெக்டமி ப்ரொசீஜர் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஃபைப்ராய்டுக்கு மேலும் பல சிகிச்சைகளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை இருக்குது. அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எம்ஆர் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் சர்ஜரி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி வந்திருக்கு. இது வந்து ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருந்து குழந்தையின்மையும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எம்ஆர் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக அல்ட்ராசவுண்ட் கதிர்களோட உதவியோடு இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து கரைக்கப்படும். ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு சிட்டிங் கூட தேவைப்படலாம். இது வந்து குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சர்ஜரியே இல்லாமலும் ஃபைப்ராய்டுக்கு பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி பல தகவல்கள் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். பை.